எஸ் வெல்கம் பேக். ஸோ ஆல்ரெடி சேனல்ல ரொம்ப காலமா இருக்கிறவங்களுக்கு சுந்தரை பத்தி நல்லாவே தெரியும். ஸோ டீடாக்ஸ் தெரபிஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். என்னன்னா எப்படி டீடாக்சிகேஷன் வந்து இப்போ டீடாக்சிகேஷன் உள்ள போறது எதுக்கு, எந்த மாதிரி நம்ம வந்து பாடி கிளின்சிங்னு கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சீரியஸாகவே உண்மைதானா, அதனால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு சொல்லுவாங்க, ஸோ அது எந்த அளவுக்கு எஃபெக்டிவாகவும் இருக்கும், அதனால என்னென்ன மாதிரியான அட்வான்டேஜஸ் உண்டு, இது எல்லாத்தையும் நீங்க இன்னைக்கு சுந்தர் மூலமா தெரிஞ்சுக்க போறீங்க. ஏன்னா சுந்தர் பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், 20 kg லாஸ் பண்ணாரு, வெயிட் லாஸ் எல்லாம் ட்ரை பண்ணிருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து என்னன்னா ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் தான் ப்ரோ. இப்போ நம்ம பொதுவாக போன்ஸ் பத்தி பேசுவோம் இல்லையா, எப்படி இருக்கு இல்ல அப்படிங்கறத வந்து காலப்போக்குல அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருந்தது, அதுக்கு அடுத்த ஜென்ரேஷன் எப்படி இருந்தது, அது நம்ம எப்படி சொல்றோம்னா அதை யூஸ் பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணனாலதான், அந்த எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா தான் அந்த டேட்டாஸோட வரும் இல்லையா. அந்த மாதிரி நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிருக்காங்க, ஹெல்த் சைட்ல என்னென்னலாம் ட்ரை பண்ணலாம், எப்படி இருக்கும், இயற்கையான உணவு முறைகளை போனா என்ன அட்வான்டேஜ், இதுவே செயற்கையான உணவு சாப்பிட்டா அதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது, இந்த மாதிரி எல்லா ஃபேக்ட்ஸையுமே வந்து இவங்க செக் பண்ணிருக்காங்க. செக் பண்ண அந்த அனுபவத்தை வந்து நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டா எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல. ஏன்னா எல்லாருமே வந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணிருப்போம், ஒரு சிலர் தான் பாத்தீங்கன்னா சரி எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு அவாய்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அப்படியே ட்ரை பண்ணிருந்தாலும் இப்ப எப்படி அதை நம்ம வந்து ஓவர் கம் பண்ணலாம் அப்படிங்கறத இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்கலாம். வாங்க ப்ரோ, வெல்கம் பேக். சரி சொல்லுங்க ப்ரோ, அதான் நீங்க 20 kg லாஸ் பண்ணீங்க இல்லையா, அது ஏன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க வந்து அப்ப வெயிட் லாஸ் பண்ணணும்னு யோசிச்சீங்க? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தேன். காலேஜ் படிச்சுட்டு இருந்த நேரத்துல அந்த உடல் பயிற்சி செஞ்சு உடம்ப வெயிட் அதிகம் பண்ணணும், ஸ்லிம்மா இருந்தேன், அதிகம் பண்ணணும்ங்கிறதுனால நான் வந்து நிறைய உணவுகள் நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அந்த சப்ளிமெண்ட்ஸ், அரைச்சி முட்டைப்பால், இது மாதிரி நிறைய ஒரு நாளைக்கு 6 வேளை சாப்பிடுறது, இது மாதிரிலாம் நான் நிறைய சாப்பிட்டு என் உடல் ஆரோக்கியம் கெட்டு போனதை நான் வந்து உணர்ந்தேன். அப்போ நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை இயற்கை முறையில நாம வந்து சரி பண்ணிக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் நான் வந்து இயற்கை புத்தகங்களை வாங்கி படிக்க ஆரம்பிச்சேன். அதுல எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இயற்கை உணவுகள் சாப்பிட்றது மூலமா உடம்ப இயற்கை நிலைக்கு நம்ம கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத நான் அதுல உணர்ந்தேன். அதே போல இந்த விரதங்கள் பத்தி அந்த புத்தகத்துல நிறைய போட்டிருந்தாங்க. ஏன்னா இயற்கை வாழ்வியல் வந்துட்டாலே அதுல வந்து இயற்கையோட சேர்ந்து வாழ்றதுதான் நிறைய இருக்கும், இயற்கை மருத்துவங்கள் நிறையா இருக்கும், உலகத்தோட தலை சிறந்த மருத்துவமே உண்மை நூல்கள் கூட சொல்லலாம், அப்படிதான் வந்து இயற்கை மருத்துவம் சொல்லுது. அப்போ நம்ம இந்த இயற்கை முறையில நம்மளோட உடம்ப நல்லா வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக நான் வந்து அந்த முறைக்குள்ள போக ஆரம்பிச்சேன். அப்பதான் காலேஜ் செமஸ்டர் லீவ், எக்ஸாம் முடிஞ்சு செமஸ்டர் லீவ் வருது, 78 kg நான் வெளில போறேன். போயிட்டு அந்த 1.5 மாசம் அந்த காலேஜ் லீவ் எல்லாம் முடிஞ்சு திரும்ப வர்றப்போ எல்லாரும் பார்த்ததும் ஒரே அதிர்ச்சி ஆயிட்டாங்க, இன்னும் இப்படி இழைச்சிட்ட இப்படி இழைச்சிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாக்க 58 kg உள்ள வந்திருக்கேன். அந்த 2 மாசத்துல சரியான 1.5 மாசம் ரெண்டு முழுசா கூட இல்ல, 1.5 மாசத்துலயே 20 kg கிட்ட எனக்கு வெயிட் லாஸ் ஆயிடுச்சு. அது வெயிட் லாஸ் ஆச்சுன்னா என் உடம்புல இருக்கக்கூடிய இந்த கழிவுகள் வெளியில போயிருக்குன்னு கூட சொல்லலாம். எனக்கு நம்மளோட இயற்கையான உடல் இறங்கிறது பாத்தீங்கன்னா ஸ்லிம்மா தான் இருக்கும். நடந்து போறதுக்கே சிரமமா இருக்கு, அந்த அளவுக்கு ஒரு சோமியத்தனம் நமக்கு வந்துருக்கு. அப்போ அந்த மாதிரி என்னுடைய உடம்பு மறுபடியும் ஸ்கூல் படிக்கிறவங்க எப்படி இருக்கு, அதே போல ஸ்லிம் ஆயிடுச்சு. உடம்பு 78 kg இருந்தப்ப கூட முகத்துலாம் பாத்தீங்கன்னா ஆக்னீஸ் இருக்கும், அப்புறம் அந்த பொருட்கள் வந்து அந்த சீல் குடிச்ச மாதிரிலாம் வரும், அது எல்லாமே இருக்கும், ஆயிலி ஸ்கின்னா இருக்கும், அப்புறம் மோஷன் போட்டு சிரமமா இருக்கும், உடம்பே கனமா இருக்கும், ஒரு ஃப்ரீனஸ் இருக்காரு, ஒரு மந்தத்தன்மை இருக்கும். இது எல்லாமே ஒபீஸா இருக்கக்கூடிய அனைவரும் சந்திக்கிற ஒரு ப்ராப்ளம். அப்போ இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல இருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை கிடைச்ச மாதிரி இருக்கு. அந்த 20 kg என்ன உடம்பு விட்டு போனது, அந்த உடம்புக்குள்ள சில கழிவு, அப்போ அந்த கழிவு வெளில போனேன்னு என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னா நான் வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டேன், நல்ல எனர்ஜி சூப்பர் ஆயிருக்கு, உடம்பே அப்படி காத்துல வளர்க்குற மாதிரி லைட் ஆயிடுச்சு. டான்சிங் ரோஸ் மாதிரிங்க, அந்த படத்துல கூட நீங்க பாருங்களேன் நிறைய விஷயங்களை வந்து மறைமுகமா நமக்கு சொல்லியிருப்பாங்க. என்னன்னா நம்ம மூளை ஒரு விஷயம் சொல்லும், அதை டக்குன்னு உடம்பு ஏத்துக்கிட்டு என்ன பண்ணோம்னா செயல்படுத்தும், ஆனா என்னால முடியல அப்படின்னு ஆரியா சொல்லுவாப்புல. ஏன்னா ட்ரக் அடிக்ட் ஆயிடுவாங்க, ஸோ குடிக்க ஆரம்பிச்சிருவாங்க, ஒபேஸ் ஆயிடுவாங்க, அதுக்கு முன்னாடி ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் விட்டு விலக ஆரம்பிச்சதுன்னா என்ன ஆயிடும்னா மூளை வந்து செயல்படுது, இப்பயும் நம்ம எது சரின்னு யோசிக்க தோணுது, ஆனால் அதை வந்து பாடியால் எடுத்து வெளியில் டெலிவர் பண்ண முடியல, அதை தான் பக்காவாக சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு நீங்கள் என்னெல்லாம் செஞ்சீங்க? நான் என்ன செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பசி எடுக்கிறப்பெல்லாம் தண்ணி மட்டுமே குடிச்சிருக்கேன், ஓகே, வேற எந்த உணவும் கிடையாது. ப்ளஸ் ரொம்ப தாங்க முடியல, டயர்டாக இருக்குது, எனக்கு பசியை கண்ட்ரோலே பண்ண முடியலங்கிற நிலை வர்றப்போ
இயற்கை உணவுகள் எடுத்துட்டேன், பழங்கள், பழச்சாறுகள், பச்சை காய்கறிகள், உலை கட்டிய தானியங்கள், இந்த மாதிரி உணவுகள் தான் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். ட்ரை ஃப்ரூட்ஸ் இதெல்லாம் நான் எடுக்க ஆரம்பிச்சேன். அது வந்து என் பசியை சாட்டிஸ்ஃபை பண்ற மாதிரி இருந்துச்சு, எனக்கு எனர்ஜியும் கொடுத்துச்சு. அப்போ தொடர்ச்சி இது மாதிரி பண்றது இனிமாஸ் யூஸ் பண்ணேன். அதாவது நேச்சுரல் இனிமா அப்படின்னு சொல்லுவாங்க, அது வந்து நம்ம லிங்க்ல கூட டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துடலாம். இனிமாலாம் என்ன எப்படி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துடலாம். அமேசான், ஃபிளிப்கார்ட்ல விற்கிறது, இது மாதிரி ஆர்கானிக் கடைகள்ல விற்கிறது, அதை வாங்கி டெய்லி காலையில மோஷன் போனது கூட நம்ம பயன்படுத்தணும். அது நல்லா குடல கிளீன் பண்ணும், மழை குடல் நல்லா சுத்தம் கொடுக்கும். அப்புறம் மற்ற நேரங்கள் பழங்கள் மட்டுமே எடுக்கிறது, பழச்சாறுகள் இது மாதிரி எடுத்துக்கிறப்போ உடம்பு இருக்கிற கழிவுகளை வெளியே தரணும். ஏன்னா ஃப்ரூட்ஸ் வந்து ரொம்ப கிளென்சிங் உணவுகள்னு கூட சொல்லுவோம். ஆமாம், ஆன்டி ஆக்சிடென்ட் வேற, ஏஜிங் ப்ராசஸ் வந்து எல்லாத்தையும் ஸ்லோ டவுன் பண்ணும். கண்டிப்பாக கண்டிப்பாக, ஏன்னா வயசான தோற்றம் நமக்கு சீக்கிரம் வரத்துக்கு காரணம் இல்லை, நம்ம எடுக்கக்கூடிய இந்த உணவுகள் நம்ம சரியான எரிபொருள் உடலுக்கு போடுறப்போ என்ன ஆகுதுன்னா உடல் அதோடைய முழுமையான இயக்கத்தில் இருக்கு, ஃபுல் எஃபிஷியன்சி. அப்போ அந்த மாதிரி நான் உணவுகள் சாப்பிட்றப்போ எனக்கு ஸ்கின் எல்லாம் ரிவர்ஸ் ஏஜிங் நடந்தது நல்லா தெரியும், நல்லா சாஃப்ட் ஆச்சு, ஷைனிங் ஆச்சு, இது எல்லாமே வந்து நான் நல்லாவே உணர்ந்தேன். அப்போது அந்த மாதிரி பழங்கள், கீரை, காய்கறி மட்டுமே எடுத்துகிட்டு நான் விரதங்களும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்ததுனால என் உடம்புல இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போச்சு. வெறும் ஒபிசிட்டி மட்டும் இந்த நோக்கம் கிடையாது, புரியுது. உடலில் இருக்கிற கழிவுகள் எல்லாம் வெளியே போது ரத்தம் சுத்தமாகுது மெயினாக. அப்புறம் அந்த ரத்தம் சுத்தமானாலே உடம்புல எல்லா உறுப்புகளும் சுத்தமாகும். இப்போ பல பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையே குடல் பிரச்சனை, மலச்சிக்கல், மோஷன் போகாமல் இருக்கிறத எல்லா நோய்க்கும் அடிப்படை காரணமாகவே அமையுது. அப்போது ஜீரண கோளாறுகள் சரியாகி, மலச்சிக்கல் சரியாகி, ரத்தம் சுத்தமாயிருச்சுனாலே ஒருத்தருக்கு எந்த நோயுமே வராது. அப்போ இது வெயிட் லாஸுக்கான ஒரு முறை மட்டும் கிடையாது, உடம்பை சுத்தம் பண்ணி ஆரோக்கியத்தை மேம்படுத்திக்கிறதுக்கான ஒரு முறை. இதை பார்த்து யாரும் பயப்பட வேண்டாம், ஐயோ சாப்பிடாம இருந்தால் அதாவது அல்சர் வந்துருமோ, நீ உடம்பு வீக் ஆகிடுமோ அப்படின்னு அதுவே பயப்பட வேண்டாம். உடம்பு ஸ்ட்ராங்கு தான், நேச்சுரல் முறையில் உடம்பை ஸ்ட்ராங் பண்ணுறது இதுதான். எல்லாரும் கஷ்டப்பட்டு இருக்காங்க, இப்போ வந்து ஜிம்முக்கு போகிறது, உடற்பயிற்சிகள் செய்கிறது, இதெல்லாம் தவறு வேண்டான்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதை விட டயட் வந்து ரொம்ப முக்கியம். ஆமாம், அப்போது உடற்பயிற்சிகள் செய்கிறதும் நமக்கு தேவை. ஆனால் நான் அந்த நேரத்தில் உடற்பயிற்சி செய்யலை, வெயிட் குறைக்கிறது உடற்பயிற்சி செய்யலை. இந்த முறையை மட்டுமே நான் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு இருந்ததுனால என் உடம்புல வெயிட் லாஸ் ஈஸியாக நடந்துச்சு. நீங்களும் வெயிட் லாஸ்லாம் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நான் சொன்ன மாதிரி நான் எனக்கு ஒரு அனுபவத்தை நான் உருவாக்கிக்கிட்டேன். அதே போல் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த டயட்டை கொண்டு போகணுங்கிற ஒரு ஐடியா உங்களுக்கு செய்ய செய்ய கிடைக்கும். அப்போ அதை நீங்கள் செஞ்சுட்டு தொடர்ச்சியாக தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இயற்கை உணவுகள் மட்டும் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா ஈஸியாக வெயிட் லாஸும் நடக்கும், உடம்புடைய ஆரோக்கியமும் மேம்படும். என்றைக்குமே நம்ம மருந்து மாற்றம் இல்லாமல் எந்த ஒரு மருத்துவர்கிட்டையும் போகாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நிரந்தர தீர்வு இயற்கை தான் நமக்கு கொடுக்குது. அதுக்காக நம்ம இயற்கை உணவுக்கு அடிப்படையாக மாற வேண்டிய ஒரு கட்டாயமும் இருக்குது. இப்போது என்னுடைய அந்த நம்பர் அஃபிஷியல் நம்பர் இருக்கும், அதுக்கு வந்து மெசேஜ் பண்ணி கேட்டாங்கனாலும் ஒரு PDF ஒன்று நான் வச்சுருக்கேன், கழிவுக்க பயிற்சி பற்றி, வெயிட் லாஸ் பற்றி ஒரு PDF வச்சுருக்கேன். அந்த PDF வந்து நாம் அவங்களுக்கு அனுப்பி விட்டுருலாம். இப்போ இதுலேயே வீடியோலேயே பார்த்து நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அது PDF இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சில பேர் உடம்புல காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது அப்படிங்கிற நேரத்தை மட்டும் என்னுடைய கன்சல்ட்டிங்கோட என்னோடய கைடன்ஸில் பண்ணணும் அப்படிங்கிறது நான் சஜஸ்ட் பண்ணுறேன். க்ரானிக்காக மருந்து மாற்றம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்க, இந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் கைடன்ஸ் இல்லாமல் பண்ணக்கூடாதுங்கிறது நான் சொல்லிடுறேன். நான் வந்து என்னுடைய உடம்பை குறைச்சேன், அது வந்து 18 வயசுல நடக்குது, 18-19 வயசுல நடக்குது. அதுக்கப்புறம் தான் வந்து இதை பற்றி முழுமையாக நான் தெரிஞ்சுட்டு இந்த ஆராய்ச்சிக்குள்ளலாம் நான் வரேன். ஆராய்ச்சிகள் வந்து ஸோ அப்போ இதுலேயே உள்ள நம்ம நடக்குதுன்னா அப்போ இன்னும் முழுமையாக உணவு பற்றி நம்ம புரிஞ்சுக்கணும்னு உணவு ஆராய்ச்சிகளில் வந்து அதுக்கப்புறமா தான் இதை வந்து ஒரு பயிற்சியாக எல்லாருக்கும் நான் வந்து கொடுக்க ஆரம்பிச்சேன். நல்ல விஷயம், நல்ல விஷயம். ஏன்னா உண்மைதான் அது. இப்போ சுந்தர் சொன்ன ஆலோசனை மட்டும் இல்லை, நீங்கள் வெளியில் போய் வேணாலும் பாருங்கள், நிறைய நியூட்ரிஷனல் சென்டர்ஸ்னு நீங்கள் பார்த்துருப்பீங்க, அவங்களும் தெளிவாக உங்ககிட்ட சொல்லுவாங்க எல்லாம் நல்லது பண்ணுறதுக்காக தான் நாங்களும் முயற்சி எடுக்கிறோம். அதே சமயம் நீங்கள் வந்து ஆல்ரெடி ஏதாவது மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்க, மாத்திரை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அதை உடனே நிறுத்தவே கூடாது எப்பயுமே. இல்லைவா இது இல்லை அது அது இல்லை இதுன்னா டக்கு டக்குன்னு ஜம்ப் பண்ணக்கூடாது. அதனால் அந்த மாதிரியான விஷயத்தை பற்றி ஆலோசனை வேணும் அப்படின்னும் போது கண்டிப்பாக நீங்கள் வந்து சுந்தரோட நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ப்ளஸ் வீடியோலையும் வந்திருக்கும், அதை நீங்கள் தொடர்பு கொண்டு நீங்கள் அந்த மாதிரியான விஷயங்களை பற்றி தெளிவுபடுத்திக்கலாம். ஸோ பிரச்சனையே இல்லை. ஸோ ரைட்டு, இதை தொடர்ந்து நம்ம வேற ஒரு பதிவில் இன்னும் பக்காவான இன்ஃபர்மேஷனோட வேற ஒரு கண்டென்ட்டோடையும் சந்திப்போம். அது வரைக்கும் சிவபரணி, சுந்தர் ஜெய்சி.